தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் பாளையங்கோட்டை கிளையில் மாபெரும் இரத்ததான முகாம் நடைபெற்றது. 74வது சுதந்திர தினம் மற்றும் கொரோனா பேரிடர் காலத்தில் மனித நேய பணியாற்றும் வகையில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை கிளை மற்றும் திருநெல்வேலி அரசு மருத்துவமனை இணைந்து நடத்திய மாபெரும் இரத்ததான முகாம் மனோகரா ரைஸ் மில் அருகாமையில் பிச்சுவன தெருவில் நடைபெற்றது. இம்முகாமை சிறப்பு அழைப்பாளர்கள் மாரிராஜ், பாளையங்கோட்டை துணை தாசில்தார் அவர்கள் குருதி தானம் செய்து இம்முகாமினை துவக்கி வைத்தார் மற்றும் பாளை மண்டலம் சுகாதார ஆய்வாளர் இளங்கோ, டாக்டர் முகமது ரியாசித்தின் பொதுநல மருத்துவர் வருகை தந்து முகாமினை சிறப்பித்தனர். மாவட்ட தலைவர் சாதிக் தலைமை தாங்கினார். மாவட்ட செயலாளர் நவாஸ் மற்றும் துணை செயலாளர்கள் மஜித், பர்கீத் சேத், பஷீர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இம்முகாமில் மிகவும் ஆர்வமுடன் குருதி கொடையாளர்கள் 50க்கும் மேற்பட்ட நபர்கள் இரத்த தானம் வழங்கினர். இம்முகாமிற்கான ஏற்பாடுகளை TNTJ நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை கிளை நிர்வாகிகள் தலைவர் சையது அலி, செயலாளர் இஸ்மாயில், பொருளாளர் சையது முகமது, துணை தலைவர் தங்க ரசூல், துணை செயலாளர் அப்துல் கரீம், மருத்துவ அணி ரசாக், மாணவர் அணி சையது இஸ்மாயில் சிறப்பாக செய்திருந்தனர். மேலும் மாவட்ட மருத்துவ சேவை அணி செயலாளர் சையது மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரும் மீதும் உண்டாகட்டுமாக. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பாக தமிழகம் முழுவதும் இரத்த தான முகாம் நடைபெற்று கொண்டு வருகிறது. ஆகஸ்ட் மாதம் முழுவதும் இரத்த தான முகாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதில் நெல்லை மாவட்ட சார்பாக 7வது இடத்தில் வைத்து பழையங்குட்டை கிளை சார்பாக நடைபெற்று கொண்டு வருகிறது. இந்த இரத்த தானத்தை பற்றி நாங்கள் சொல்லும்போது எங்களுடைய இறைவன் சொல்லி காட்டுகிறான், ஒரு மனிதரை வாழ வைத்தவர் எல்லா மனிதனையும் வாழ வைத்தவர் போலர் ஆவார் என்று எங்களுக்கு திருக்குறான் சொல்லி காட்டுறது. அந்த அடிப்படையில் நாங்கள் இரத்த தான முகாமை செய்து கொண்டு வருகிறோம். சுமார் மார்ச் மாதம் முதல் ஆகஸ்ட் 23ஆம் தேதி வரைக்கும் 90 இரத்த தான முகாம் கொடுத்துருக்கோம். அதில் 3072 பேர் இரத்த கொடையால் வழங்கியிருக்கார்கள் என்பதை நாங்கள் இது வழியாக தெரிவித்துக் கொள்கிறோம். 1500க்கு மேற்பட்டவர் நெல்லை மாவட்ட சார்பாக கொடுத்துருக்கோம். இது போக அடுத்தடுத்து நாங்கள் கொடுக்கலான் இருக்கோம். இதில் பழையங்குட்டதில் வந்து மாற்று மத சகோதரர்கள்லாம் அதிகமான அளவுக்கு பங்களிச்சிருக்காங்க என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அவங்களுக்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.